வருவாயீட்டும் துறையாக விளையாட்டுத்துறை மாற்றி அமைக்கப்படும் என இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மையநாதன் தெரிவித்துள்ளார். கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உருவாக்கப்பட்டு வரும் ஹாக்கி மைதானத்தை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மையநாதன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கோவை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்தவும் புதிய கட்டுமானங்களை ஏற்படுத்தவும் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என தெரிவித்தார். ஆரஸ்புரம் பகுதியில் ஹாக்கி ஸ்டேடியம் அமைப்பதற்கான பணி கடந்த காலத்தில் தொடங்கப்பட்டு தொடர் நடவடிக்கை இல்லாத சூழலில் தற்போது உலகத்தரத்தில் ஹாக்கி மைதானம் அமைப்பதற்கான ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும், பல்வேறு விளையாட்டு வீரர்களை உருவாக்கி ஒலிம்பிக்கில் பதக்கங்களை வெல்வது முதலமைச்சரின் கனவு திட்டமாக உள்ளதாகவும், இதற்கான தொலைநோக்கு திட்டம் தயார் நிலையில் இருக்கிறது எனவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் 25 லட்சம் இளைஞர்களை விளையாட்டுத் துறையில் ஈடுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர், விளையாட்டுத் துறைக்கு வரும் புதிய இளைஞர்களுக்கு ஊக்குவித்து தொடர்ந்து பயிற்சிகள் வழங்கப்படும் என்றார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டினபடி கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதியில் இருக்கின்ற விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்துவது புதிய கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான இன்றைக்கு ஆய்வுப் பணியை மேற்கொள்வதற்காக இங்கே வந்திருக்கிறோம். எங்களுடன் நமது கோயம்புத்தூர் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதே போல் நமது கமிஷனர் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹாக்கி ஸ்டேடியம் வந்து கடந்த காலத்தில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது, அந்த தொடர் நடவடிக்கை இல்லாத நிலை இருந்தது. இந்த ஆரஸ்புரம் பகுதியில் இருக்கின்ற இந்த விளையாட்டு மைதானம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த மைதானம். என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன் உடனடியாக நேரடியாக இந்த ஆய்வு செய்து, அதாவது இன்டர்நேஷ்னல் உலகத்தரத்துக்கு இணையான ஹாக்கி ஸ்டேடியம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது இல்லாமல் வேறு என்னென்ன வசதிகள் இந்த மைதானத்தில் ஏற்படுத்த முடியும் என்கின்ற விரிவான திட்ட அறிவிக்கை தயார் செய்யப்பட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைவிலே இந்த பணி தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிச்சுக்கலாம். அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு விளையாட்டுத்துறையை புதிய பாதைக்கு எடுத்து செல்கின்ற முயற்சியில் இன்றைக்கு எங்களை எல்லாம் உட்படுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் கடந்த வாரம் கூட சென்னையில் நேரு விளையாட்டு அரங்கத்தில் அதாவது விளையாட்டு வீரர்களுக்கு தடுப்பூசி வழங்குகின்ற நிகழ்ச்சி, அதே போல் அங்கே உலக ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறுகின்ற விளையாட்டு வீரர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குகின்ற நிகழ்ச்சியிலே கூட, இதற்கு முன்பு ஒலிம்பிக்கில் வீரர்கள் பங்கு பெற்று அவர்கள் வெற்றி பெற்றதற்கு பின்புதான் பரிசுத் தொகை அறிவிக்கப்படும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்று பதக்கம் பெறுகிற தங்கம் வெல்கின்றவர்களுக்கு 3 கோடியும் வெண்கலம் வெல்கின்றவர்களுக்கு 2 கோடியும் அதே போல் வெள்ளி பதக்கம் வெல்வதற்கு 1 கோடியும் அறிவித்து இன்றைக்கு உலகம் முழுவதும் விளையாட்டுத்துறையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தன்னுடைய கவனத்தில் ஈர்த்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து கடந்த காலத்தில் இல்லாமல் 10 ஆண்டு கால தொலைநோக்கு திட்டத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத்துறையை மேம்படுத்தி விளையாட்டுத்துறையின் மூலமாக பல்வேறு வீரர்களை உருவாக்கி ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்வதே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுடைய இன்றைக்கு கனவு திட்டமாக இருக்கிறது. அதற்கான